இது மக்களின் கடை. இங்க இருக்கு எல்லோருக்குமான உடை. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது திறந்து வைத்திருக்கிறார்கள். சாதனை தலைவியின் சரித்திரத்தை காலத்திற்கும் நின்று எடுத்துரைக்கும் கல்வெட்டினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது திறந்து வைத்திருக்கிறார்கள். இத்தகைய மாபெரும் மக்கள் தலைவருக்கு மரியாதை செலுத்துவதாக மாண்பு அம்மாவின் தன்னலமில்லா வாழ்விற்கு பொருத்தமாக மெரினா கடற்கரையில் இந்த மிகப்பெரிய நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பிரம்மாண்டமான நினைவு மண்டபம் அமைக்க உலகளாவிய கட்டட கலைஞர்கள் நிறுவனமிருந்து வரைபடங்களை பெற்று எல்லோரும் பாராட்டும் வகையில் நிபுணர் குழு மூலம் வரைபடங்களை தேர்வு செய்து குறித்த காலத்துக்கு இந்த நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. நினைவு மண்டபத்தில் ஃபீனிக்ஸ் பறவை வடிவிலான நினைவு சின்னத்துடன் அருங்காட்சியம், அறிவித்திறன் பூங்கா, கருங்கல்லால் ஆன நடைபாதை வசதி, புல்வெளி மற்றும் நீர்த்தடங்கள் மற்றும் சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்டு மிகவும் எளிமிகு தோற்றத்துடன் இன்று காட்சியளிக்கின்றது. இத்தனை சிறப்பும் இன்னும் என்னவற்ற சிறப்பும் கொண்ட ஏதேதும் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் நேரில் காணோம். அவன் பணியாற்றவும் அவனிடமிருந்த அரசியலையும் ஆட்சி கலைகளையும் கற்றுக்கொள்ளவும் நமக்கெல்லாம் கிடைத்த வாய்ப்பு மகத்தானது. அந்த வாய்ப்பு இறைவன் நமக்கு அளித்த கொடை என்றே எண்ணலாம். போற்றதுக்குரிய நம் புரட்சித் தலைவியின் அருமை பெருமை மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் எதிர்கால சந்ததியினருக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிடும் இங்கே அழகாதான் ஒரு நினைவிடத்தை புரட்சித் தலைவி அம்மாவர்களுக்கு அமைத்திருக்கின்றோம். இந்த நினைவிடத்தை கனத்து இதயத்துடன் பொதுமக்களுக்கு அர்ப்பணித்திருக்கின்றோம்.